த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வாரமும் ஆன்லைன் மூலமாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆன்லைன் சண்டே ஸ்கூல் சர்வீஸ் உள்ள போயிடலாம். இப்போ நம்மளுடைய சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஓப்பனிங் ப்ரேயர் நம்மளுடைய பாஸ்டர்மா வந்து நம்மளுக்கு ப்ரே பண்ணுவாங்க. எல்லாரும் அழகாக முட்டி போட்டு கை கூப்பி ப்ரேயருக்கு ரெடியாக அவங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோதிக்கிறப்பா, அன்பிந்தேமி நல்ல வேலைக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. சப்பாம துதிக்கிறப்பா, இந்த வாரத்தில் ஆண்டவரே சப்பா பிள்ளைகளே பான் மூலமாக அப்பா பிள்ளைகளுக்காக ஜெபிக்க செய்த கிருவையிலக்கா ஸ்தோதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஊழியமானது அப்பா தடைப்படாதபடி அப்பா நீ நடத்த செய்த கிருவையிலக்கா ஸ்தோதிரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை ஆண்டவரே அப்பான் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா பிள்ளைகள் சொல்லுகிறதான கதைகளும் வசனங்களும் ஆண்டவரே பிள்ளைகளை கேட்டு அப்பா வருங்காலத்தில் அப்பா பலன் கிடைக்க கிருவை செய்ய முடியாத சோதரப்பா பிள்ளைகள் இந்த நாட்களில் அப்பா வெறுமையாக போகாதபடி அப்பா ஆண் மூலமாக பிள்ளைகளை அப்பா சண்டே கிளாஸ் நடத்த செய்த கிருவிலிக்கா சோதரப்பா சீக்கிரத்தையும் தடையெல்லாம் நீக்கி அப்பா விடுதலையோடு அப்பா நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க கிருவை செய்ய வேண்டும் இயேசுன்னு கேட்குறோம் பிதாவே. ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வாரமும் ஆன்லைன் மூலமாக உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம ஒரு பாட்டு பார்க்க போகிறோம். என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாறிப்போகும் மாறிப்போகும் எல்லாமே மாறிப்போகும், ஆனால் ஏசப்பாவுடைய வார்த்தை மட்டும் மாறிப்போகாது. அந்த பாட்டை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த உலகத்தில் பார்க்குற எல்லாமே மாறி போயிடும். இந்த லாக்டவுன் மாறி போயிடும், நம்ம இருக்கிறோம்ல இந்த வீடு மாறி போயிடும், எல்லாருடைய அன்பு மாறி போயிடும், இப்படி ஒன்றுனா எல்லாமே மாறி போயிடும். நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே மாறி போகும், ஆனால் ஏசப்பாவுடைய வார்த்தை மட்டும் கடைசி வரைக்கும் மாறவே மாறாது. ஏசப்பா உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதுவும் மாறவே மாறாது. கடைசி வரைக்கும் அந்த வாக்குத்தத்தை ஏசப்பா நிறைவேற்றுவார். இதை வந்து விசுவாசத்தோடு கூட இப்போ அண்ணாங்களாம் ஆட போகிறாங்க, அவங்களோட சேர்ந்து நீங்களும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுங்க. ஓகே குட்டீஸ், சரி. இந்த வாரம் நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம், அது எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
ரொம்ப சூப்பரா இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும். அந்த கிராஃப்ட் இப்ப நம்ம பண்ண போலாம். எல்லாரும் ரெடியா எல்லா திங்ஸும் எடுத்து வச்சிருக்கீங்களா? கிராஃப்ட் பண்ண போலாமா? ஓகே, இந்த வாரம் நம்ம கிராஃப்ட் குள்ள போயிடலாம். இந்த வாரம் என்ன பண்ண போறோம்னா ஒரு அழகான பப்பட் பண்ண போறோம். அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். எப்பவுமே மாதிரி நம்ம ஏ4 ஷீட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை கலர் ஷீட்ஸ் இருந்ததுன்னா கலர் ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி பேப்பர் பேக்ஸ் இருந்ததுன்னா அது ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நமக்கு சீசர், ஸ்கெட்சு, அதுக்கப்புறம் கலர் பென்சில்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ இந்த ஏ4 ஷீட்ஸில் நான் ஒரு டாங்கியோட நிறைய பார்ட்ஸ், அதோட ஹெட்டு, பாடி, அப்புறம் ஹேண்ட்ஸ், அதுக்கப்புறமா அதோட டீத்து, அதோட இயர்ஸ் எல்லாமே வந்து நான் தனித்தனியாக வரைஞ்சி கட் பண்ண போகிறேன். நான் இப்போ ஒன்று கட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம செய்ய போகிற பேக். அப்படின்னா இங்கேருந்து தான் அதோட பாடி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இப்போ நான் நிறைய அதோட பார்ட்ஸ் எல்லாமே நான் வரைஞ்சி வச்சுருக்கேன், வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோ பார்த்தீங்கன்னா இது வந்து டீத்துக்காக, இது வந்து அதோட கால், ஹெட்டு, அதுக்கப்புறம் இயர்ஸ், அப்புறம் இது வந்து இந்த ஜா, இது வந்து டங். ஸோ இதெல்லாமே நம்ம தனித்தனியாக வரைஞ்சி கலர் பண்ணி வச்சுருக்கோம். இதை எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் பண்ணிருக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் இப்போ வரைஞ்சிருக்கேன், ஃபைனலாக கலர் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறது மட்டும் எப்படி பேஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த டாங்கியோட பாடி பேஸ்ட் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணணும்னா, இப்போ இதுதான் அந்த பேப்பர் பேக். அப்படின்னா நம்ம இங்கே ஃபோல்ட் பண்ணுறோம்ல, இந்த ஒரு ஃபோல்டுக்கு கீழே இங்கே இந்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணணும். அப்புறமா இதோட ஹெட் பேஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இதை தொடர்ந்துட்டு இந்த ஃபோல்டுக்கு கீழே இங்கே ஒரு ஜா நம்ம இப்படி பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே வாயும் கீழே இதுவும் ஜாயிண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே இன்னொன்று நம்ம ஃபேஸ் பண்ணணும். நம்ம நாக்குக்காக அதே ஷேப்பில் கட் பண்ணி கலர் பண்ணி வச்சுருக்கோம் பிங்க் கலரில், அதை வந்து இந்த வாய்க்குள்ளே இங்கே வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இதை மூடிட்டு திறக்கும் போது பார்த்தீங்கன்னா நாக்கு மாதிரி இருக்கும்.
அப்புறம் அதுக்கு கால் நம்ம பேஸ் பண்ணிக்கலாம். பல்லு செஞ்சு வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷேப் கட் பண்ணிட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு சும்மா ஸ்கெட்சில் பண்ணிட்டு நம்ம இதை வந்து இந்த வாய்க்கிட்ட பேஸ் பண்ணிடலாம். வாய்க்கு கீழே இங்கே பேஸ்ட் பண்ணணும். கலர்லாம் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நீங்கள் டாங்கி என்ன கலரில் இருக்குன்னா யூஸ்வலாக ஆஷ் கலரில் இருக்கும், அதனால நான் ஆஷ் கலர் போடுறேன். நீங்கள் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் போட்டு கலர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கலர் பண்ணிக்கலாம். இது இப்போ காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் உள்ள இங்கே கை விட்டுட்டு நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய் வந்து ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் பப்பட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கலர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான பப்பட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு அதோட டங் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும், வாய் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது, இங்கே பல்லெல்லாம் தெரியுது. ஸோ நீங்கள் இதை வந்து அழகாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதுக்கு விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க?
இன்னைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு புது கேம் கத்துக்க போறோம் போன வாரம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த கேம் பிடிச்சிருந்துச்சா போன வாரம் நம்ம என்ன கேம் விளையாடணும் நம்பர்ஸ் கேம் மேஜிக் நம்பர்ஸ் விளையாடணும்ல ஸோ இந்த வாரமும் இன்னொரு ஒரு புது கேமோட நாங்கள் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ண வரோம் எங்கே என்னோட டீம் ஹாய் ஓகே இன்னைக்கு நம்மளோட கேம் விளையாட ரியோலின் வந்திருக்காங்க ஜோனஸ் வந்திருக்காங்க அண்ட் ஜெடாவும் வந்திருக்காங்க ஸோ கேம்குள்ளே போகலாமா ரெடியாக இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் ஓகே கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒன்று கேட்க போகிறேன் யார் யாருக்கெல்லாம் பைபிளோடைய புக்ஸ் தெரியும் பைபிளில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் புக்ஸும் இருக்குது நியூ டெஸ்ட்மெண்ட் புக்ஸும் இருக்குது இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்மளுடைய கேம் விளையாட போகிறோம் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அழகாக ஒரு டூ லைன்ஸில் நின்றுக்க போகிறீங்க நீங்கள் மட்டும் தான் வீட்டில் இருக்கீங்கன்னா நீங்களும் உங்கள் மம்மி டேடியும் சேர்ந்து விளையாடலாம் கசின்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னா கசின்ஸ் எல்லாம் ரெண்டு டீமாக டிவைட் ஆகி ரெண்டு லைனாக நின்றுக்கோங்க ஓகேங்களா இப்போது ஸ்க்ரீனோட இந்த பக்கம் ஓல்டு டெஸ்ட்மெண்ட் வரும் ஸ்க்ரீனோட இந்த பக்கம் நியூ டெஸ்ட்மெண்ட் இருக்கும் நான் சொல்ல போகிற புக் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சைட் ஜம்ப் பண்ணணும் நான் சொல்ல போகிற புக் நியூ டெஸ்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த சைட் ஜம்ப் பண்ணணும் நான் நடுவில் நடுவில் சம்மந்தமே இல்லாத புக்ஸ் கூட சொல்லுவேன் அந்த மாதிரி பைபிளில் இல்லாத புக்கு நான் சொன்னேன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஜம்ப் பண்ணணும் ஓகேங்களா உங்கள் எல்லாருக்கும் ரூல்ஸ் புரிஞ்சிச்சா மத்தேயு சங்கீதம் ஆபிரகாம் ஓகே இப்போ உங்களுக்கு கேம் புரிஞ்சுச்சுங்களா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்னா இந்த பக்கம் நியூ டெஸ்ட்மெண்ட்னா அந்த பக்கம் பைபிளே இல்லாத புக்குனா ஃப்ரண்ட்டில் ஓகே இப்போது நான் வந்து ஃபாஸ்ட்டாக நிறைய புக் சொல்லிகிட்டே இருக்க போகிறேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஜம்ப் பண்ண போகிறீங்க ரெடி ரெடி கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா சங்கீதம் மத்தேயு நீதிமொழிகள் ஆபிரகாம் வெரி குட் ஃபாஸ்ட்டாக போகலாமா இன்னும் ஓகே உங்கள் பொசிஷனுக்கு வந்துடுங்க ரெடி மார்க் ரூத் யோவான் நீதிமொழிகள் ஒன்று தீமோத்தேயு ஒன்று ராஜாக்கள் ஜேடா ஓகே லாஸ்ட் ரவுண்ட் ஃபாஸ்ட்டாக ஒரு வாட்டி பண்ணலாமா ம் இங்கே பாருங்கள் பசங்களா இவங்கெல்லாம் மாறி மாறி காலெல்லாம் மெரிச்சிக்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் நல்ல ஸ்பேஸ் விட்டு இந்த கேமை விளையாடுங்க நம்ம லாஸ்ட்டாக ஒரே ஒரு வாட்டி இந்த ரவுண்டு விளையாடிட்டு நம்ம கேமை க்ளோஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ரெடி ஆகிட்டிங்களா ரெடி செட் போலாமா தானியல் கன்ஃபியூஷன் ஓகே நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட்டு தீத்து வேற என்ன சொல்லலாம் கஷ்டமாக சொல்லலாம் எரேமியா என்னப்பா எல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அங்கே கரெக்டாக பண்ணுறீங்களா விடமாட்டேன் பாஸ்வேர்ட் சொல்கிறேன் ஒபதியா மாட்டினீங்களா கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்களா ஓகே யூதா மல்கியா ஒன்று தெஸலோனிக்கேர் லேவிய ராகமம் ரெண்டு தெஸலோனிக்கேர் ரியோலின் ஏ செம்ம நீங்களும் எப்படி விளையாடுங்க இன்றைக்கி விளையாட கேம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா ஓகே நெக்ஸ்ட் வீக் நாங்களும் உங்களோட ஜாயின் பண்ணி இன்னொரு ஒரு புது கேம் விளையாடுறோம் அது வரைக்கும் பாய் என்ன குட்டீஸ் எல்லாரும் கேமை பார்த்தீங்களா நல்லா ஜாலியாக விளையாடுனீங்களா இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நீங்கள் எங்களுக்கு மனப்பாட வசனம்லாம் வீடியோஸ் எடுத்து அனுப்புனது இப்போ எல்லாரும் உட்காந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் எங்களுக்கு அனுப்பின ஒவ்வொரு வீடியோஸையும் இப்போ பார்க்கலாமா மனுஷன் பார்க்கிறபடி நான்
மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார் ஒன்று சாமுவேல் 16 அதிகாரம் 7 வசனம் தேங்க்யூ மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் 1 சாமுவேல் 16:7 மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் 1 சாமுவேல் 16:7 மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் 1 சாமுவேல் 16:7 தேங்க் யூ மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் 1 சாமுவேல் 16:7 தேங்க் யூ மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் 1 சாமுவேல் 16:7 தேங்க் யூ மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான் 1 சாமுவேல் 16:7 தேங்க்யூ பிரைஸ் தி லார்ட் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார் 1 சாமுவேல் 16:7 தேங்க்யூ மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்திலோ பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் 1 சாமுவேல் 16:7 மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் 1 சாமுவேல் 16:7 இந்த வாரம் நம்ம மனப்பாட வசனம் ஆக்ஷன் மெத்தட்ல கத்துக்க போறோம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு ஆக்ஷன் வந்து உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன் அந்த ஆக்ஷனை நம்ம கூட பண்றதுக்கு தான் இவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க நான் வார்த்தையை சொல்ல சொல்ல அவங்க ஆக்ஷன் பண்ணுவாங்க நீங்க ஆக்ஷனையும் கத்துக்கணும் மனப்பாட வசனத்தையும் கத்துக்கணும் இந்த வாரம் நீங்க எங்களுக்கு வீடியோ அனுப்பும் போது ஆக்ஷன் அப்புறம் மெமரி வாஸ் ரெண்டும் சேர்ந்துதான் அனுப்ப போறீங்க ஓகேங்களா ஓகே இப்ப வசனத்துக்குள்ள போயிடலாமா ஃபர்ஸ்ட் வேர்ட் பொல்லாதவர்களே என்னன்னு பாத்துக்கிட்டீங்களா சரி என்னை விட்டு அகன்று பொங்கல் இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொல்லலாமா பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று பொங்கல் ஓகே இப்ப செகண்ட் சென்டென்ஸ் என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன் என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன் சங்கீதம் 119 115 இன்னும் ஒரே ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆக்ஷனோட சொல்லலாமா பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று பொங்கல் என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன் சங்கீதம் 119 115 இப்போ ஒரு சேலஞ்ச் நான் ஒரு ஆக்ஷன் மட்டும் பண்ண போறோம் நீங்க அங்கிருந்து வார்த்தைங்களை சொல்றீங்களா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ஆக்ஷன் மட்டும் பண்ணலாம் நம்ம அவங்க கண்டுபிடிப்பாங்க சூப்பர் நீங்க எல்லாரும் வசனம் கரெக்டா சொல்லியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஓகே இன்னும் ஒரே ஒரு வாட்டி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அழகா இந்த ஆக்ஷனோட சேர்ந்து வீடியோவை எங்களுக்கு அனுப்புங்க இப்போ இந்த மனப்பாட வசனத்தோடைய அர்த்தம் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன் பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று பொங்கல் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கெட்ட விஷயங்களை நம்மளுக்கு சொல்லித்தர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நம்ம கிட்ட இருந்து தள்ளி வச்சிடணும் ரெண்டாவது தேவனுடைய கற்பனைகளை நம்ம வந்து கை கொள்ளணும் தேவனுடைய கற்பனைகள்னா என்னதுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா
தினந்தோறும் பைபிள் வாசிக்கிறது, வேலை தவறாமல் ஜபம் பண்ணுறது, அம்மா அப்பா சொல் பேச்சை கீழ்ப்படுறது, நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றுகிறது, இது எல்லாமே தேவனுடைய கற்பனைகள் தான். இதையெல்லாம் நம்ம தவறாமல் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த வசனம் நம்மளுக்கு கற்றுத்தரது ரெண்டு விஷயம். ஒன்று, கெட்ட ஃப்ரெண்ட்ஸை தள்ளி வச்சிடணும், ஏசப்பாவுடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அப்படி பண்ணால் ஏசப்பாவுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஏசப்பா நம்மளை ஜாஸ்தி பிளஸ் பண்ணுவார். ஓகேங்களா? இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் செய்வீங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு மெமரி வர்ஸோட உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய். ப்ரைஸ் லார்ட் பிள்ளைங்களா, இப்போ நம்ம கதை கேட்க போகிறோம். இந்த வாரம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த வாரமும் நான் பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன வேலை கொடுக்க போகிறேன். என்னென்னா, நான் கதை சொல்லும்போதே கீழே ஒரு சில கேள்விகளை உங்களுக்கு நான் கேட்பேன், சரிங்களா? கதை சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்பேன். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு, அதே போல தான் யார் முதல்ல 10 பேர் அனுப்புகிறீங்க நான் பார்க்க போகிறேன். ஓகே? இப்போ கதை சொல்லும்பொழுது கீழே கேள்விகள் கேட்கப்படும், அந்த கேள்விகளை நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் அனுப்புங்க, சரிங்களா? மோவாப் அப்படின்ற ஒரு நாட்டுடைய அரசன் பேர் என்னன்னு சொன்னால் பாலாக். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்போ எந்த நாட்டுடைய ராஜா பற்றி பேர் சொன்னேன்? வெரி குட். மோவாப் என்ற ராஜாவுடைய பெயர் தான் பாலாக். இவர் என்ன பண்ணார்னா, அவருடைய நாட்டில் எழுந்து வந்து, காலையில் எழுந்து வந்து நாட்டை எப்போவுமே அவர் வந்து சுற்றி பார்ப்பார், அப்படி பார்ப்பார், அவர் கிளான்ஸ் பார்ப்பாராம். எப்படி இருக்குது நாடு? ஆஹா, சூரியன் அழகாக உதிச்சிருக்கு, வயல்வெளிகள்லாம் அழகாக இருக்கு, பச்சை பசேல்னு இருக்கு, நம்ம நாடு ரொம்ப சூப்பராக இருக்குது, சின்ன நாடாக இருந்தாலும் நம்ம நாடு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் தினமும் வந்து பார்த்துட்டு தன் நாட்டை அப்படியே அந்த அழகில் மயங்கி இருப்பார். அந்த மாதிரி தான் அந்த நாளில் அன்னைக்கு என்ன பண்ணார், தூங்கி எழுந்து வந்து அப்படியே வந்து இங்கே பார்க்குறார், அந்த தேசத்தை பார்க்குறார், தன்னுடைய நாட்டை பார்க்குறார். அப்படி பார்க்கும்போது பார்த்தா அவருக்கு திடீர்னு இருதயத்தில் ஒரு பெரிய பயம் வருது. என்னன்னு பார்த்தா அவ்வளோ பெரிய ஜனக்கூட்டம் அந்த ஊரில் வந்து இறங்கிட்டாங்க. இவர் தன்னுடைய அரண்மனையிலேருந்து இப்படி பார்க்குறாரு, அங்கே ஒரு பெரிய கிரவுண்டு இருக்குது. அந்த கிரவுண்டில் பார்த்தேன்னா ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரங்க பயங்கர கும்பலாக க்ரௌடடாக வந்து இறங்கியிருக்கிறாங்க. பெரிய தாத்தா பாட்டி அங்கிள் ஆண்டிங்க, உங்களை மாதிரி குட்டி குட்டி பிள்ளைங்க எல்லாரும் வந்து மூட்டை முடிச்சோட இறங்கி வராங்க. அப்படியும் பார்க்குறார், நல்லா கண்ணை கசக்கிட்டு பார்க்குறார், யாரா இவங்கன்னு பார்த்தா ஒட்டகம் இருக்குது, குதிரை இருக்குது, கழுதை இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த ராஜாவுக்கு பயமாயிடுச்சு. நல்லா உத்து பார்க்குறார். உத்து பார்த்ததும் பார்த்தா அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இந்த ஜனங்க யாருன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ராஜாவை தேடி ஒரு 2 பேர் ஓடி வராங்க வேகமாக. ராஜா 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 ஓடி வராங்க. இவருக்கு பயமாயிடுச்சு. பார்த்துட்டு அந்த 2 பேரையும் பார்த்துட்டு, ஏண்டா உங்களுக்குலாம் அறிவே இல்லையா, நானே ஹார்ட் பேஷண்ட்டு, நானே இப்போ பார்க்கக்கூடாத பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கிறேன், நீங்கள் வந்து ஏண்டா இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொன்னாரா. எதுக்காகடா கத்துறீங்க, அதை முதல்ல சொல்லுங்கடா அப்படின்னா. அப்போ அந்த 2 பேர் சொன்னாங்களாம், ராஜா நம்ம ஊருக்கு யாரோ புதுசாக பெரிய கூட்டம் வந்திருக்கு ராஜா, பயங்கர சத்தமாக இருக்குது, சலசலன்னு சத்தமாக இருக்குது, பார்க்கவே பயமாக இருக்குது, அதை தான் சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட வந்தோம் நாங்கள். அந்த ஜனங்க ஒருவேளை நம்ம மேலே சண்டை போட்டு நம்மளெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது, போர் தொடுக்க வந்திருக்காங்க போல இருக்கு ராஜா அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த ராஜாவுக்கு ஒரு பேர் சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலாக்கு ராஜா. இந்த பாலாக்கு ராஜாவுக்கு திரும்பி பயம் வந்துருச்சு. ஐயோ நீங்கள் வேறடா, நானும் அதை பார்த்துட்டு தான்டா முழிச்சிட்டு இருக்கிறேன், அவங்க வேற யாரும் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த ஜனங்க தான் எகிப்தில் இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா, இந்த ஜனங்களுக்கு பேர் இஸ்ரவேலர்கள். இவங்க எகிப்தில் இருந்தோடனே அந்த எகிப்து ராஜா பார்வோனையும் இவங்க காலி பண்ணிவிட்டு வர வழியிலெல்லாம் எந்தெந்த நாடெல்லாம் குறுக்க வருதோ அந்த நாடெல்லாம் போட்டு தள்ளிட்டு இவங்க பாட்டுட்டு வந்துட்டே இருக்காங்கடா. இப்போ நம்ம ஊருக்கும் வந்துட்டாங்க. இப்போ இவ்வளோ கூட்ட ஜனங்கள், லட்ச லட்ச மக்கள் இருக்காங்களே, இவங்களை எப்படிடா நம்மளை சமாளிக்கிறது? நமக்கும் ரொம்ப கம்மியான ஆளுங்க தானே இருக்கிறாங்க, நம்ம எப்படி இவங்களை சமாளிக்கிறதுன்னு அந்த பாலாக்கு ராஜா ரொம்ப கவலையோட பயத்தோட யோசிச்சுட்டே இருந்தாராம். டக்குன்னு அவருக்கு ஒரு பபுள் வந்தது. என்னன்னா, அந்த பபுளில் ஒருத்தருடைய முகம் ஞாபகம் வந்தது. யார்னா, அவர் மெசபத்தோமியான்ற ஊரில் இருக்கிற ஒரு ஆள். ஊர் பேர் ஞாபகம் இருக்கா நான் சொன்னது? அந்த ஊரில் இருக்கிற ஆள், அவர் பேர் பீலேயாம். என்ன பேர் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், பீலேயாம். அவரை பற்றி என்ன இவர் கேள்விப்பட்டிருக்காருன்னா, யோ
நம்ம அந்த பீலையன் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவனுக்கு நிறைய காசு கொடுத்தா அவன் எங்கே வந்து யாரை பார்த்து ஆசீர்வதிக்கிறானோ அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க, யாரை பார்த்து சபிக்கிறானோ அவங்க ஒன்றுமே இல்லாமல் நாசமாக போயிடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவனுக்கு கொஞ்சம் பண ஆசை ஜாஸ்தி, அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போது நீங்கள் நல்ல கை நிறைய ஒரு மூட்டை நிறைய நல்ல கோல்டு காயின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக ஒட்டகத்து மேலே ஏறி அந்த பீலையாம் வீட்டுக்கு போங்கயா அப்படின்னு, நல்ல ஐடியா ராஜா, நாங்கள் இப்போ உடனே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ராஜாவுடைய மந்திரிங்களும் என்ன பண்ணாங்க, ஒட்டகத்து மேலே ஏறி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பண மூட்டை அந்த கோல்டு காயின் போட்டு அந்த மூட்டையை கையில் எடுத்துக்கிட்டு ஒட்டகத்துக்கு மேலே டொயின் 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 போகிறாங்க. போனால் இப்போது மெசபோத்தோமியாவில் அந்த பீலையாம் வீட்டில் வந்து டொக் டொக் டக் டக்னு கதவு தட்டுறாங்க. கதவு திறந்ததும் இந்த மந்திரிங்க வந்து நிற்கிறாங்க. பீலையாம் பார்க்குறான், இந்த மந்திரிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கம்மல், நல்ல பெரிய செயின்லாம் போட்டுட்டு சூப்பரான ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு பார்த்தாலே தெரியுது பணக்காரங்க. அப்போ அப்படியே பீலையாமுக்கு ஒரு ஆசை, ஆஹா நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய பணக்காரங்க வராங்களே, வாங்க வாங்க உட்காருங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதும் அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க, நாங்கள் வந்து மோவாப் தேசத்துலேருந்து வரோம், எங்கள் ராஜா பேர் பாலாக் ராஜா, அவர் ஊரில் எங்கள் ஊரில் ஒரு பெரிய கூட்டம் வந்துருச்சு, அந்த கூட்டம் எங்கே எங்களை அழிச்சிருமோன்னு பயமாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து அந்த ஜனங்களை வந்து சபிக்கணும், நீங்கள் சபிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் நிறைய பணம் தருவோம் அப்படின்னு. உடனே உனக்கு என்ன வந்தது தெரியுமா, ஒரு பெரிய ஆசை வந்தது, ஆஹா நமக்கு நிறைய பணம் வரப்போகுது அப்படின்னு. ஆனால் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும், அந்த ஊர் ஜனம் யார், இஸ்ரவேல் ஜனம் இல்லையா, அந்த இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்துகிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் தானே, நம்ம ஆண்டவருக்கு அவருடைய ஜனங்களை சபிக்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவங்க ஜனங்களை ஆசீர்வதிக்க தான் பிடிக்கும். இந்த விஷயம் பீலையாமுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவன் மைண்டுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்குது, பணம், ஐயோ இவ்வளோ கோல்டு காயின் வச்சுருக்காங்களே, இவ்வளோ பணம் வச்சுருக்காங்களே, இது நமக்கு கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி இன்றைக்கி நைட்டு நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், அவர் போன சொன்னார்னா நான் உடனே உங்கள் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நைட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தான். ஆண்டவரும் வந்தார், வந்து நின்றுட்டு, பிள்ளையாம் எதுக்காக அவங்க வந்திருக்காங்க ஆண்டவரே, அந்த ஊரில் ஒரே ஜனக்கூட்டமாக இருக்குதான், அந்த ஜனக்கூட்டத்தை நான் போய் சபிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பீலையாம் அவங்களாம் என்னுடைய ஜனங்க, அவங்கள ஒரு காலம் நீ சபிக்கக்கூடாது, அதனால் நீ அவங்க கூட போகவே கூடாது அப்படின்ட்டு. அப்போது இந்த பீலையாம் வந்து என்ன பண்ணான்னா, ஐயோ ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரே, ஆனால் அவங்க பணம் இவ்வளோ தரேன்னாங்களே, இப்போ நான் ஆண்டவர் சொல்கிறத கேட்குதா, இந்த பணம் எனக்கு வேணுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி ஆண்டவர் சொல்லிட்டாரே என்ன பண்ணுறது, அவருக்கு கீழ்ப்படைஞ்சு தானே ஆகணும் அப்படின்ட்டு வேண்டா வெறுப்பாக வந்து அந்த ரெண்டு மந்திரிங்கிட்டையும் சொல்கிறாங்க, மந்திரிமார்களே எங்கள் ஆண்டவர் வந்து உங்கள் கூடலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் போயிருங்க அப்படின்ட்டு. ஆனால் உள்ளுக்குள்ளே அவனுக்கு என்ன இருந்தது, ஐயோ பணம் போயிருதே பணம் போயிருதே அப்படின்னு இருந்தது. அதனால் இந்த மந்திரிங்களும் கிளம்பி ராஜா கிட்டே வந்துட்டாங்க, பாலாக் ராஜா கிட்டே வந்துட்டு, ராஜா நாங்கள் கஷ்டப்பட்டு போனோம், அவன்கிட்ட அந்த கோல்டு காயின்ஸ்லாம் காட்டினோம், அவன் எதுக்குமே மயங்கவே இல்லை, அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு. ராஜாவுக்கு டென்ஷன் அதிகமாகிடுச்சு, ஆ என்ன பண்ணுறது, சி நீங்கள் ரெண்டு பேரும் வேஸ்டடா, உங்களோட சூப்பராக இன்னும் நாலு பேரை அனுப்புகிறேன் பாருன்னு சொல்லி கை தட்டிட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னோம். நாலு பேரும் வந்தாங்க, அவங்க இன்னும் சூப்பராக அழகாக இன்னும் பணக்காரங்களா ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க கையில் ஒவ்வொரு கையில் நாலு நாலு பேக் கொடுத்து, நிறைய பணம் இருக்குது நிறைய கோல்டு காயின் இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அவங்களும் திரும்பியும் ஒட்டகத்துக்கு மேலே ஏறி கட 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 கடன்னு போய் திரும்பியும் பீலையாம் வீட்டு கதவை தட்டுறாங்க. திறந்து பார்த்தா நாலு பேர் வந்திருக்காங்க. இப்போது முந்தையும் வந்த விட இவங்க ரொம்ப சூப்பராக இருந்தாங்க, அவங்க கையில் பார்த்தா இன்னும் நிறைய கோல்டு காயின்ஸ் நிரம்பின அந்த மூட்டைங்கிறதுலாம் இருந்தது. இவனுக்கா பீலையாமுக்கு உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும், ஆஹா லக்கி சான்ஸ்டா நமக்கு, ஒரு வாட்டி போயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் திரும்பியும் வந்துட்டாங்க, இந்த வாட்டி எப்படியாச்சும் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கூத்தாட்டி எப்படியாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு, இருங்க இருங்க நான் எங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொன்னணும். இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, அப்படியே யோசித்தார், இந்த பீலையாமுக்கு நல்லா தெரியும் எனக்கு இஸ்ரவேலர் ஜனங்களை ஆசீர்வதிக்க தான் பிரியோன்னு நல்லா தெரியும்,
ஆனாலும் இவனுக்கு பண ஆசை ரொம்ப இருக்கிறதுனால இவனுக்கு நான் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் முன்னாடி வந்து, சரி இப்போ நீ அந்த நாலு பேர் கூட போ, ஆனால் நான் என்ன சொல்கிறனோ அதை தான் நீ செய்யணும், அதுக்கு மீறி ஒன்றுமே செய்யக்கூடாது. அப்போது இவனுக்கு என்ன தோணுச்சு, ஐயோ திரும்பியோ ரெண்டாவது வாட்டியும் நமக்கு ஆப்பு வைக்கிறாரே ஆண்டவர், சரி ஏதோ ஒன்று நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு பேர் கூட போகிறதுக்காக ரொம்ப நாளாக வந்து இந்த பிள்ளையாம் ஒரு அழகான கழுதையை வாங்கி வச்சுருந்தான். அந்த கழுதையில் தான் இவன் ஒவ்வொரு இடத்துக்கும் போவான் ஏறி. அந்த கழுதையும் சமத்தா இந்த பிள்ளையாமை மேலே தூக்கி உட்கார வச்சுட்டு அழகாக ஜிங் ஜிக்கு ஜிங் ஜிக்குன்னு போயிட்டு இருக்கோம். சரியா, இப்போவும் என்ன பண்ணுறான், அந்த கழுதையை கூப்பிட்றான், கழுதை இங்கே வா நம்ம இப்போது மோவாப் தேசத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொன்னோம். சரின்னுட்டு ஜாலியாக கழுதை மேலே ஏறி உட்காந்துட்டு போயிட்டே இருக்கிறான். போகும்போது இவன் இருதயத்தில் என்ன தெரியுமா யோசிச்சுட்டு இருந்தான், அது கழுதைக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது, ஆனால் அவன் யோசிச்சுட்டே இருந்தான், ஐயோ இந்த நாலு பேர் அவ்வளோ கோல்டு காயின்ஸை கொண்டு வந்தாங்களே அவ்வளோ நல்லா இருந்ததே, அந்த பணம்லாம் எனக்கு கிடச்சா பெரிய வீடு கட்டுவனே, இந்த கழுதை என்னது இந்த கழுதை ஒட்டகம்லாம் வாங்குவனே அப்படிலாம் கற்பனை பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் என்ன யோசித்தான் தெரியுமா, சரி நம்ம போகிறோம் அந்த ராஜா தான் நமக்கு காசு தராரு, அவருக்கு விரோதமாக எப்படி நம்ம அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்குது, நம்ம போய் பேசாமல் சபிச்சுட்டு வந்துடலாம், நம்ம போகிற வரைக்கும் போவோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற மாதிரி போவோம், ஆனால் அதுக்கப்புறமா அந்த ஜனங்களை சபிச்சுட்டு இன்னும் நிறைய காசோடு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருதயத்தில் யோசித்துக்கிட்டே போகிறான். வெளியில் யாருக்குமே தெரியல, ஆனால் அவன் இருதயத்தில் யோசித்தது ஒருத்தருக்கு நல்லா தெரியும், யார் அவரு, நம்ம ஏசப்பா. நம்ம ஏசப்பாக்கு நம்ம இருதயத்தில் என்ன யோசிக்கிறோன்னு தெரியுமா தெரியாதா, நம்ம வெளியிலெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம், நான் வந்து பைபிள் படிக்கிறேன் நான் ஏசப்பா பிள்ளை அப்படின்னு சொல்லுவேன், ஆனால் உள்ளுக்குள்ளே அவனை எப்படியாச்சும் பழி வாங்கணும், அவன் ரொம்ப கெட்டவன், அடம் பிடிக்கிறது இதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சுன்னு இருப்போம்ல. இப்போ அம்மா வந்து உங்களை ஜோம் பண்ணுங்கடான்னு சொன்னால், சே இந்த அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஜோம் பண்ணு ஜோம் பண்ணு, நான் நல்ல கார்ட்டூன் பார்த்துன்னு இருக்கிறேன் இப்போ வந்து கூப்பிட்றாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அம்மா கூப்பிட்றாங்களேன்னு வந்துட்டு நீ வந்து வேண்டாவிருப்பா ஜோம் பண்ணுவேன், ஏசப்பா சோத்ராண்டவரே சோத்ராண்டவரேன்னு சொல்லி ஜோம் பண்ணுவேன், ஆனால் அவன் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும், எப்படா போய் கார்ட்டூன் பார்ப்பேன், எப்படா என்னை விளையாட விடுவாங்க அப்படின்னு இருக்கும்ல. ஆனால் உன் உள்ளத்தில் என்ன நினைக்கிறேன்றது யாருக்கு தெரியும், ஏசப்பாவுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் இந்த பிள்ளையம் கழுத மேலே உட்காந்துட்டு, ஆஹா நான் போயிட்டு அந்த ராஜாவுக்கு சப்போர்ட்டாக அந்த ஜனங்களெல்லாம் சபிச்சுட்டு அந்த காயின்ஸ்லாம் கோல்டு காயின்ஸ்லாம் நான் வாங்கினுன்ட்டு பெரிய பணக்காரம் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு கற்பனையிலேயே அந்த கழுத மேலே போயிட்டே இருக்கிறான். இந்த விஷயம் ஏசப்பாவுக்கு தெரிஞ்சதும் அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. என்ன பண்ணார்னா, கையில் ஒரு பெரிய கத்தியோட, ஏசப்பா அன்பானவர் தான், அவருடைய சொல்படி கேட்டால் நமக்கு அன்பானவர், ஆனால் அவர் சொல்படி கேட்கலன்னு வச்சுக்கேன் ஒரு பயங்கர கோபமாயிடுவார். அதுதான் இங்கே நடந்தது. இவன் கழுதில் ஏறி இந்த மாதிரி சிந்திச்சுட்டு போயிட்டே இருக்கிறான், ஏசப்பா கோபம் வந்துச்சு, ஒரு பெரிய வாள் கத்தியோட வந்து அந்த கழுதவர் மேலே போயிட்டே இருந்தான்ல, அங்கே வந்து நிற்கிறார் டங் அப்படின்னு நிற்கிறார். நின்னதும் இந்த பீலையாம் உள்ளத்தில் என்ன கெட்ட சிந்தனை ஓடிட்டு இருக்குல்ல, ஏசப்பாவுக்கு விரோதமாக கெட்ட சிந்தனை சிந்திச்சுட்டு இருக்கல, அதனால் முன்னாடி நிற்கிற ஏசப்பா அவன் கண்ணுக்கு தெரியவே இல்லை, அவன் இருதயம் ஃபுல்லாக கெட்ட சிந்தனையில இருந்தது. ஆனால் இந்த கழுத இருக்குல்ல அதுக்கு பார்த்தேன்னா, ஐயோ எதிர்க்க யாரோ தெரியுறாங்களே, கண்ணு கூசுதே யாருன்னு பார்த்தா அது தேவ தூதர், கையில் ஒரு பெரிய கத்தியோடு நிற்கிறான். இந்த கழுதைக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ இது வரைக்கும் நமக்கு சாப்பாடு போட்டு நம்மளை வளர்த்த நம்ம எஜமானதான் இவர் குத்த வராரு, நம்ம எப்படியாச்சும் நம்ம எஜமான காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த தேவதூதர் என்ன பண்ணுறாரு, கத்தி எடுத்து இப்படி வெட்ட இப்படி வராரு பாரு. உடனே இந்த கழுதைக்கு என்னாச்சு, ஐயோ எஜமான காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நைஸ் இந்த பக்கம் நகர்ந்துச்சு. உடனே ஏசப்பாவுடைய அந்த கத்தி என்னாச்சுன்னா மிஸ் ஆயிடுச்சு, சே மிஸ் ஆயிடுச்சு இந்த கழுதை காப்பாத்திருச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். ஆனால் இது அவனுக்கு தெரியவே இல்லை, யாருக்கு, பீலையாமுக்கு. என்னடா இந்த கழுதை நேராக போயிட்டு இருந்தது, திடீர்னு இப்படி வலது பக்கம் சாயுதுன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்டான் கழுதையே. அந்த கழுதை வலியை தாங்கிட்டு இந்த எஜமான் பாரு இவரை காப்பாற்றுறதுக்கு தான் நான் தள்ளி போனேன், அது கூட தெரியாமல் இவர் வந்து என்னை அடிக்கிறாரேன்னு சொல்லிட்டு அதுவும் மனசுலேயே நினச்சிட்டு போயிட்டே இருந்தது. திரும்ப உருவம் இவருக்கு என்ன ஆயிடுச்சு, கற்பனை, அந்த ஆள் பொண்ணு தருவாரே தங்கம் தருவாரே நான் இவ்வளோ வீடு வாங்கலாமே இவ்வளோ ஒட்டகம் குதிரை வாங்கலாமேன்னு யோசிச்சுட்டே போகிறான். திரும்பியும் ஏசப்பா கோவம் வருது, ரெண்டாவது முறையும் கழுதை முன்னாடி வந்து பெரிய கத்தியோடு வந்து நிற்கிறாரு. இப்போவும் கழுதைக்கு தான் கண்ணு தருது, பிள்ளையாமுக்கு கண்ணு தெரியவே இல்லை,
இயேசுப்பா அங்கே நிற்கிறதே தெரியல, கழுதை பார்த்துச்சு, ஐயோ திரும்பவும் வந்துட்டாரே, இவர் எஜமான கொள்றதுக்கு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன இந்த கழுதை என்ன பண்ணுது பார்த்துட்டே இருக்குது. இப்போ தேவ தூதர் என்ன பண்ணுறாங்க, எடுத்து கத்தி எடுத்து ஓங்கி வெட்டலான்னு பார்த்தா இந்த கழுதை என்ன பண்ணுச்சு, திரும்பி இந்த பக்கம் திரும்பிச்சு. இந்த பக்கம் திரும்பினா வழியே இல்லை, ரெண்டு பக்கமும் செவரு. அப்போ என்னாச்சு, இந்த கழுதை செவரோடு தேய்ச்சிக்கிச்சு. அப்போது இந்த பீலையம் காலம் என்னாச்சுன்னா செவரோடு தேய்ச்சிக்கிச்சு. அப்போ இப்படி ஆயிடுச்சு பாரு, தூதருடைய கத்தி மிஸ் ஆயிடுச்சு செகண்ட் டைமும். இப்போ அப்படியே பார்த்துட்டு ஏஜமான் இந்த பீலையாமுக்கு பயங்கர கோபம், என்ன இந்த கழுதைக்கு என்னாச்சு, காலையில் நல்லா தானே சாப்பாடெலாம் கொடுத்து கூப்பிட்டு வந்தேன், என்ன உனக்குன்னு சொல்லிட்டு திரும்பியும் அடித்து அதை கூப்பிட்டு போகிறான். அப்போது ஏசுபாக்கு ரொம்ப கொஞ்சம் இந்த வாட்டி அந்த கழுதை காப்பாற்றிடுச்சு, இந்த வாட்டி அவனை சும்மா விடுறதில்லன்னு சொல்லிட்டு டைம் பார்த்துட்டே இருந்தார். அவங்க அந்த அந்த கழுதை மேலே ஏறி வந்துட்டே இருக்கான். அப்போது எங்கேயுமே இடம் இல்லை, முன்னாடியும் போக முடியாது பின்னாடியும் போக முடியாது, ஒரு முட்டு சந்தில் வந்து கழுதை நிற்குது. கரெக்டாக அங்கே வந்துட்டார் தேவதூதர். இப்போ தப்பிக்கிறியா நான் பார்க்குறேன், இப்போ நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை தூக்கி ஓங்கி அடிக்கலான்னு பார்த்தா அப்போ கூட அந்த கழுதை தன்னோட எஜமானை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுச்சு, டம்மான்னு கீழே உட்காந்துருச்சு. கீழே உட்காந்ததும் தேவதூதர் என்ன பண்ணிட்டாரு, அப்பவும் மிஸ் ஆயிடுச்சு. கீழே உட்காந்ததும் இந்த பிள்ளையம் டம்மான்னு உழுதுடா, அவனுக்கு ஷேமாயிருச்சு. சே இந்த கழுதை பாரு, இதுக்கு நான் என்ன குறை வச்சேன், இது வந்து என்ன இப்படி தள்ளி விட்டுச்சேன்னு சொல்லிட்டு தட்டி எடுத்து செம்ம அடி 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 அடிக்கிறான். அப்போ அந்த கழுதைக்கு மனசு ரொம்ப வலிச்சுது, உடம்பும் வலிச்சுது, அதுக்கு அழுகையாக வருது. அப்போது இயேசுவை பார்த்தாருச்சு, இவன் எல்லாம் என்ன மனுஷன், அந்த கழுதை அவனுக்கு தானே ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனால் அது மனசில் அழுகிறத பார்த்துட்டு ஏசப்பா அது வாயை திறந்தார். கழுதையே இப்போ நீ பேசு அப்படின்னு சொல்லி வாயை திறந்தார். அப்போது அது அழுதுகிட்டே சொல்லுதா, எஜமா நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், எஜமா ஏன் என்ன நீங்கள் இத்தனை வாட்டி அடிச்சிங்க அப்படி சொல்லு. பின்ன நான் வரும்போது வலது பக்கம் சாயற, இடது பக்கம் சாயற, கீழே போடுற, என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு திரும்பியும் கழுதை சொல்லிச்சா, எஜமா இது வரைக்கும் நான் நீங்கள் என் மேலே ஏறி வரீங்களே, ஒரு நாளாச்சும் நான் உங்களை இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன்னா, இப்போ நான் ஏன் பண்ணேன்னு உங்களுக்கு புரியலையா, கொஞ்சம் நல்ல கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ தான் அவன் கண்ணெல்லாம் அது பண்ணிட்டு பார்த்தா எதிர்க்க ஏசப்பா நிற்கிறார், கோபமாக கையில் ஒரு பெரிய பட்டயம் வச்சுக்கிட்டு நிற்கிறார். அப்படியே கோபமாக பார்க்குறார். அப்போது பிள்ளையாமுக்கு அப்போ தான் கண்ணு தெரியுது, ஐயோயோ ஏசப்பா நிற்கிறாரா, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் மனசில் தானே நினச்சேன், ஏசப்பாவுக்கு விரோதமாக மனசில் தானே நினச்சேன், அதுவே ஏசப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சான்ட்டு பயந்துட்டு, ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் இப்போவே என்னை போக சொல்லுங்கள், நான் போயிடுறேன், நான் அந்த மோகப் தேசத்துக்கு போகல, தயவு செஞ்சு என் உயிரை காப்பாற்றுங்க அப்படின்னு அவன் கெஞ்சினானா. அப்போது அந்த ஏசப்பா சொன்னாரா, சரி போ, ஆனால் அங்கே போனேனா நீ கண்டிப்பாக நான் சொல்கிறது தான் சொல்லணும், உன் வாயிலேருந்து சொந்தமாக எந்த வார்த்தையும் வரவும். சரிங்க சரிங்க ஏசப்பா, இப்போ என் கண்ணு நல்லா திறந்துட்டீங்க, நீங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கழுதியில் மேலே ஏறி நேரம் மோவாப் தேசத்துக்கு போயிட்டான். இவன் வரதை பார்த்ததும் அங்கேருந்த பாலாக்கு ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, இங்கே இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு வந்துட்டாயாம் பீலையாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி, வா 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 இங்கே பாரு, இங்கே இருக்கிறாங்க பாரு, இவங்கெல்லாம் தான் அந்த ஜனங்கள், இந்த ஜனங்களை தான் நீ சபிக்கணும் அப்படின்னு சொன்னோம். அப்போது அந்த பிள்ளையாம் சொன்னனா, நீங்கள் எனக்கு மூணு இடத்துல ஏழு தடவை நீங்கள் பலிபீடம் கட்டணும், அந்த பலிபீடத்தில் நான் வந்து பலி செலுத்தணும், அதுக்கப்புறம் தான் கடவுள் என் கூட பேசுவார் அப்படின்னு சொல்லி மூணு இடத்துலையும் மூணு பலிபீடத்தை கட்டி கடவுள் என்கிட்ட பேசுனதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவர் என்ன பேசினார்னா, நீ என் ஜனங்களை சபிக்கக்கூடாது ஆசீர்வதிக்கணும், என் ஜனங்களை சபிக்கக்கூடாது ஆசீர்வதிக்கணும், என் ஜனங்களை சபிக்கக்கூடாது ஆசீர்வதிக்கணும், இதே தான் சொன்னாராம். இப்போது இந்த வார்த்தையே தான் திரும்ப திரும்பவும் திரும்பவும் பீலையாம் என்ன பண்ணா, அந்த பாலாக் ராஜா கிட்ட சொன்னானாம். பாலாக் ராஜாக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. யோ, உனக்கு எதனா அறிவு இருக்காயா, உன்னை கூப்பிட்டு வர்றதுக்கு நான் ஆளுங்களை அனுப்பி அவ்வளோ கோல்டு காயின்லாம் கொடுத்து போதா குறைக்கு ஒரு இடத்துல பலிபீடம் கட்டணுன்னு, இன்னொரு இடத்துல கட்டணுன்னு, அந்த மாதிரி மூணு இடத்துல ஏழு பலிபீடம் கட்டி 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 உனக்கு இவ்வளவோ நான் செஞ்சேன், இவ்வளவோ செஞ்சு நீ ஒவ்வொரு டைமும் என்ன சொல்கிற, அந்த ஜனங்களை நான் வந்து ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பேன், நான் சபிக்க மாட்டேன் நான் சபிக்க மாட்டேன் அப்படின்னே சொல்லிட்டுருக்கியா, உன்னெல்லாம் என்னையா சொல்கிறது, உனக்கு நான் நிறைய காசு தரலான்னு நினச்சேன், ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணதுனால உனக்கு காசே கிடையாது போயா அப்படின்னுட்டானோ.
அப்போது இந்த பிள்ளையாம் என்ன பண்ணோம், கொஞ்சம் லைட்டாக மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்போ என்ன பண்ண, ஐயோ நமக்கு பணம் போயிடுச்சே பணம் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, கடைசியாக அந்த பாலக் ராஜாவுடைய காதில் ஒரு சின்ன ரகசியம் சொன்னான். இப்போ தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் குட்டி பிள்ளைங்களா, நல்லா கவனிக்கணும். அவன் என்ன தெரியுமா சொன்னான், பாலாக் ராஜா கிட்டே போயிட்டு, ராஜா ராஜா இந்த ஏசப்பா இருக்காரு, இந்த ஏசப்பா தன்னுடைய பிள்ளைங்களை தன்னுடைய ஜனங்களை அவர் வந்து ஆசீர்வதிச்சுட்டு தான் இருப்பார், அவர் சபிக்கவே மாட்டார். ஆனால் அவருக்கு அந்த ஜனங்க மேலே கோபம் வந்ததுன்னா தான் அவர் அவங்கள தண்டிப்பார். அவருக்கு கோபம் வரணும்னா நான் என்னையா பண்ணுறது அப்படின்னு. அப்போது இந்த பிள்ளையம் சொன்னா, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஊரில் இருக்கிற கேர்ள்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கக்கிட்ட அனுப்புங்க. அப்போது அவங்களுக்கு புதுசாக யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்களோடவே ஜாலியாக விளையாடிக்கிட்டு ஆடிட்டு பாடிட்டு ஜோக் அடிச்சுக்கிட்டு இப்படிலாம் இருந்தால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கடவுளை தேட மாட்டாங்க. கடவுளை தேடாமல் ஜபம் பண்ணாமல் பைபிள் பண்ணாமல் எந்நேரமும் ஆட்டமும் பாட்டமும் அவங்க ஜாலியாகவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிக்கிட்டோம் இப்படியே இருந்தால் கடவுளுக்கு கண்டிப்பாக கோபம் வரும். அவருக்கு கோபம் ஜாஸ்தியாக வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவரே அந்த ஜனங்களை அழிச்சிருவார். இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னும். அப்போது இந்த பாலாக் ராஜாவுக்கு கொஞ்சம் லைட்டாக முகம் மலர்ந்துச்சான். ஏய் சூப்பர் பிள்ளையாம், நான் உன்னை என்னவோ நினச்சேன், இந்தா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிஃப்ட் எடுத்து பிள்ளையாமுக்கு கொடுத்து அனுப்பிட்டான். ஆனால் அந்த பிள்ளையாம் பாரு, ஆண்டுடைய ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு பொய்யான விஷயத்தை, ஒரு தந்திரமான ஒரு விஷயத்தை அந்த ராஜாவுக்கு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ இந்த ராஜா என்ன பண்ணார் தெரியுமா, அவங்க ஊரில் இருக்கிற பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் எல்லோரும் என்ன பண்ணார், அந்த இஸ்ரவேல் சொன்னாங்க இருந்தாங்கல்ல அந்த கிரவுண்டில் அங்கே அனுப்பிட்டார். அவங்க ஜாலியாக போயிட்டு அங்கே இருந்த எல்லாரோடவும் ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிட்டு அவங்க ஃபுல்லாக நல்ல ஜாலியாக இருந்தாங்க. அதான் சொல்கிறல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, கடவுள் எல்லாரையும் மறந்துட்டாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோடவே ஆடுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க கூடுவாங்களாம், டேய் வாடா ஜோம் பண்ணலாம், வாடா மா போமா, எனக்கு புது ஃப்ரெண்டு வந்திருக்குது, நான் அது கூட நான் டான்ஸ் ஆடிட்டு வரேன், அது கூட நான் விளையாடிட்டு வரேன், நீங்கள் போங்கம்மா, ஏய் வாடா இப்போ நம்ம ஜோம் பண்ணோம், நைட்டு தூங்க போகிறோம் ஜோம் பண்ணோம், அம்மா போங்கம்மா, இப்போ தான் இந்த வந்திருக்கா என் ஃப்ரெண்டு, நான் என் ஃப்ரெண்டு கூட ஜாலியாக விளையாட்டு தான்மா வருவேன், நான் அப்புறமா ஜோம் பண்ணிக்கிறேன், நான் அப்புறமா வந்து பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். இப்படியே இந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து 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 ஏசப்பாவை அப்படியே கம்ப்ளீட்டாக மறந்துட்டாங்க. அப்படி மறந்தவங்க பார்த்தீங்கன்னா 24,000 பேர். எத்தனை பேர், 24,000 பேர். ஏசப்பாவுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு, சே இந்த ஜனங்களை என்னுடைய பிள்ளைங்களாக இருந்தப்போ இந்த ஜனங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாலாக் ராஜா எவ்வளோ திட்டம் போட்டான், அந்த பீலையாமை கூட்டுற சொன்னால் அவனெல்லாம் நான் வச்சு இந்த ஜனங்களை சபிக்கக்கூடாது ஆசீர்வதிக்கணும்னு ஆசையாக ஆசீர்வதிச்சா, ஆனால் இந்த ஜனங்க எனக்கு விரோதமாக போகிறாங்களே, என்ன பிடிக்காமல் என் கூட பேசாமல் என் கூட ஜோம் பண்ணாமல் அந்த மாதிரி தப்பு தப்பாக கெட்ட கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்துக்கிட்டு எந்நேரமாக விளையாடிக்கிட்டு எந்நேரமும் அடம் பிடிச்சிக்கிட்டு எந்நேரமும் வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களே, எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த ஜனங்களை அப்படின்னு சொல்லி ஏசப்பாக்கு அழுகையாக வந்துச்சு, அழுகையோடு சேர்ந்து கோபமும் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணார், இவங்களெல்லாம் நான் சும்மா விட போகிறதில்ல, இந்த 24,000 பேரையும் நான் வந்து என்னுடைய கோபத்தில் வாதைகளை கொடுத்து அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 24,000 பேரையும் அழிச்சிட்டார் ஏசப்பா. பாத்தியா, நம்ம ஏசப்பா ரொம்ப நல்லவர், ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா அவருக்கு பயங்கரமாக கோபம் வந்துடும். சரியா, இந்த பிள்ளையா மாதிரி தான் நம்மளை, அதாவது நம்மளாம் ஏசப்பா பிள்ளைங்கள, நம்ம ஏசப்பாவுடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுட்டு ஜாலியாக அவருடைய பிள்ளையாக வாழக்கூடாதுன்னு நிறைய இந்த மாதிரி தான் இந்த பிள்ளையா மாதிரி சாத்தா நமக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுக்குறோம். அதெல்லாம் என்னென்ன தெரியுமா, காலையில் எழுந்தோன்னே வேண்டா வெறுப்பாக ஜோம் பண்ணுறோம்ல, வேண்டா வெறுப்பாக பைபிள் படிக்கிற சில பேர் பைபிளே படிக்க மாட்டேன்றீங்கல்ல, ஏசப்பா பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஆர்வமே இல்லை, ஆனால் கார்ட்டூன்லாம் மணிக்கணக்காக பார்க்குறோம்ல, இப்போ வேறு ஸ்கூல்ஸ்லாம் லீவ் விட்டுட்டாங்க, எனக்கு போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு நீ ஃபுல்லாக விளையாடிட்டு தான் இருக்கிறல்ல,
ஒரு நாளாச்சும் ஏசப்பாக்க நீ ஆசையாக போய் உட்காந்து நீயா சொல்லியிருக்கியா மம்மி கிட்ட, மம்மி நீங்கள் வாங்க பைபிள் எடுத்துகிட்டு வாங்க எனக்கு இந்த வசனத்தை சொல்லி கொடுங்க, எனக்கு இந்த கதையை சொல்லி கொடுங்க, எனக்கு கேட்கணும் போல் ஆசையாக இருக்குது, வாங்க மம்மி நம்ம ஜோம் பண்ணலாம் அப்படின்னு என்னைக்கு நான் சொல்லியிருக்கியா அப்படி மட்டும் நீ சொன்னன்னு வச்சுக்கியே. இப்போ நோ கொரோனா கொரோனான்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இங்கே வந்துருச்சு அங்கே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, நீ அப்படி ஏசப்பாவுக்கு உண்மையாக இருந்தேனா உன் பக்கத்தில் வந்தாலும் சரி இந்த பக்கத்தில் வந்தாலும் சரி எந்த வாதியும் எந்த கொரோனாவும் உன்னை அணுகவே அணுகாது, ஏசப்பா உன்னை ஆசீர்வதித்து பாதுகாத்துப்பார். இப்போ நான் உன்னை கேள்வி கேட்கட்டுமா, நீ சொல்லு ஏசப்பா உன்னை ஆசீர்வதிக்கணுமா இல்லை கோவப்பட்டு அவர் அழணுமா? ஆசீர்வதிக்கணும்ல. இப்போ முட்டி போட்டுக்கலாமா? நீ ஏசப்பா கிட்ட பேசுறியா? ஏசப்பா இந்த சிறவேல் சொன்னாங்க மாதிரி நாங்கள் புதுசு புதுசாக யாருனா வந்தால், புதுசு புதுசாக கார்ட்டூன் வந்தால், எங்களுக்கு டைம் இருந்தால் நாங்கள் ஃபுல்லாக கேமு கேமு கேமுன்னு நாங்கள் அப்படியே போயிடுறோம். எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா, நாங்கள் சின்ன பிள்ளைங்க தான், அதனால் எங்களுக்கு இருக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சம் நேரமாச்சும் உங்கள் கூட நாங்கள் பேசணும், பைபிளை உண்மையாக படிக்கணும், அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நான் எந்த விதத்துலையும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கோவப்படுத்தக்கூடாது, நாங்கள் அடம் பிடிச்சி எதையும் வாங்கக்கூடாது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உண்மையாக இருக்கணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜோம் பண்ணுவீங்களா? இப்போ உங்களை ஜெபத்தை நடத்துறதுக்காக நம்ம ஆல்பர்ட் அண்ணாவை கூப்பிடலாமா? எங்கள் பயபக்தியோடு ஏசப்பா கிட்டே பேசுங்க பார்க்கலாம். ஏசப்பா உங்களை பார்த்து ஆசீர்வதிக்கணுமா இல்லை கண்ணீர் விட்டு வேதனைப்படணுமா? நீங்களே உங்களை நீங்கள் யோசித்து பார்க்குறீங்களா? எங்கள் கண்ணை மூடி ஜெபத்தில் இருங்க பார்க்கலாம். ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் தி லார்ட், சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த நாளிலும் இந்த கிட்ஸ் சர்வீஸில் நேரமாக நீங்கள் நல்ல சாங்ஸ் கேட்டீங்க, நல்ல உங்களுக்கு கிராஃப்ட் சொல்லி கொடுத்தாங்க, ஆமாம் நல்ல வசனங்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நல்ல கதையை கேட்டிருக்கிறீங்க. கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிங்களா? பாருங்கள் அந்த பிள்ளையாம் பார்த்தீங்களா, அந்த பாலாக்கின்ற ராஜாவுக்கு எவ்வளோ கெட்டதை சொல்லி கொடுத்துலாம் பாருங்கள். ஏசப்பாவுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு தான் அவருக்கு ஆசை, ஆனால் அவர் ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை தடப்படுத்துறது பிசாசு பல நிலைகளில் நிறைய பேரை கொண்டு வந்து சில தேவையில்லாத கெட்ட ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வந்து அவன் பிசாசத்தையே நம்ம வாழ்க்கையில் நம்முடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் கெடுத்து போகிறதுக்கு ரொம்ப தந்திரமாக அவன் கிரியை செஞ்சுட்டு இருப்பான். இன்றைக்கி நீங்கள் இந்த கேட்ட இந்த கதையின்படி நீங்கள் அப்படிப்பட்ட கம்பெனிலாம் நமக்கு வேணாம் இல்லையா? நம்முடைய ஏசப்பா விட்டு நம்ம பிரிக்கிற அவன் நம்மளை பாவம் செய்ய முடியா? ஆமாம், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண விடாமல் நம்மளை கவனத்தெல்லாம் திசை திருப்பி நம்மளை எப்படியாகலும் நம்மளை டவுன் ஆக்கிடணும், அதுதான் பிசாசுடைய ரொம்ப அவனுக்கு தந்திரமான காரியங்கள். இன்றைக்கி நீ கேட்ட இந்த சத்தியத்தை நீங்கள் இந்த கதையை நல்லா உள்வாங்கிக்கோங்க. ஆமாம், நீங்கள் ஒப்பு கொடுங்க எஸ்அப்பா அவனுடைய பிளஸ்ஸிங்குக்கு ஆண்டவரே நான் உகந்தவனாக இருக்கணும். ஆமாம், தேவையில்லாத பேட் கம்பெனியன் அது எப்படி அந்த பீழையாம் ஆமாம் சொல்லி கொடுத்த மாதிரிலாம் நாங்கள் கேட்க மாட்டோம்ப்பா. உங்கள் பிள்ளையா நீ தருகிற ஆசீர்வாதத்துக்கு எங்களை பாத்திரவானங்களா மாற்றுங்கப்பான்னு சோம் பண்ணலாமா? தலைகளை தாழ்த்துங்க பார்க்கலாம், கண்களை முடி சோம் பண்ணலாமா? கை குப்பி சோம் பண்ணலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இன்றைக்கு இந்த நாளிலும் அப்பா உங்க பிள்ளைங்க இந்த கிட்ஸ் சர்வீஸ்ல நேரு மட்டுமாய் தகப்பனே உங்க பிள்ளைங்க பாட்டு பாடி ஆண்டவரே தகப்பனுடைய வசனங்களை கேட்டு ஆண்டவரே உங்க பிள்ளைங்க இன்னைக்கு ஆவிக்குரிய காரியங்கள்ல இந்த ஆன்லைன் மூலமாய் தகப்பனே உங்க பிள்ளைங்க புரோஜனம் படுத்திக் கொள்ளத்தக்கதான ஒரு கிருபை நாட்களில் தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ கேட்ட இந்த கதை உண்மையாக பிள்ளைகளுக்கு பெரிய ஆசீர்வாதமாய் மாறட்டும்ப்பா. எங்க ஏசப்பா எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பன், எங்களை உயர்த்துகிற தெய்வம் ஆண்டவரே தகப்பனே, குப்பையில கிடக்கிறவனையும் தாழ்வில் கிடக்கிறவனையும் ஆண்டவரே உயர்த்தி வச்சு அழகு பார்க்கிற தகப்பம்ப்பா. இன்னைக்கு எங்க வாழ்க்கையில நீ ஆசீர்வாதத்தை தகப்பனை கொடுக்கிற ஆண்டவரே நீங்க இருந்தாலும் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தும்படியாய் ஆண்டவரே அநேக பிசாசு பிழையாமை போலப்பா எங்க வாழ்க்கையில போராடிட்டு இருக்கிறான்ப்பா. இப்படிப்பட்ட பேட் கம்பானியன் எங்க வாழ்க்கையில வேண்டாம், இப்படிப்பட்ட பேட் ஃபெலோஷிப் எங்களுக்கு வேண்டாம், எங்க ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துவதற்கு ஏதுவான அப்படிப்பட்ட கெட்ட சகவாசம் இனி எங்களுக்கு வேண்டவே வேண்டாம்ப்பா. நல்ல தகப்பனை நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்கப்பா, நல்ல ஆவிக்குரிய ஐக்கியத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. நாங்கள் அப்படி ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவரே உகந்தவளாய் மாற்றுங்க தகப்பனே. இன்னைக்கும் ஆண்டவரே உங்க பிள்ளைங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிற ராஜா ஆண்டவரே தகப்பனே, உங்க பிள்ளைங்க இன்னும் மென்மேலும் இந்த ஆவிக்குரிய ஆண்டவரே வாழ்க்கையில பிள்ளைங்க வளர்ந்தோங்கணும்ப்பா. வருகிற நாட்கள்ல தேசத்தை அசைக்கிற ஆண்டவரே வல்ல பாத்திரங்களை கத்தர் ஆண்டவர் இந்த நாட்கள் இருந்து நீ உருவாக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக எல்லா விதமான தகப்பனே அப்பா, அந்த தீங்குக்கும் எல்லா கொள்ளை நோய்க்கும் எல்லா விதமான தகப்பனை சற்றுடைய ஆண்டவரே அப்பா கிரியைகளுக்கு எங்களை விளக்கி நீர் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பெற்றோரை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் சோமன்றோம்ப்பா. இன்றைக்கு இந்த நாலு தகப்பனை இதை பொறுப்பெடுத்து நடத்தின உங்கள் பிள்ளைகளை ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிங்கப்பா. அதற்காக பிரயாசப்பட்டு அதற்காக தகப்பனை எடுக்கிற எல்லா தகப்பனை அன்பின் ஆண்டவரே அப்பா அந்த காரில் கத்தை நீ பார்த்து கொண்டிருக்கிறீங்கப்பா. அதற்குடைய நிறைவான பலனை எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் நீங்கள் கற்றிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்கிங்களார் பண்ணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும்
உங்களுக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.